என்ன பாக்குறீங்க? ஓ, என் மொபைல்ல நான் தெரியாம டார்ச் லைட் போட்டேனா? என் மொபைல்ல நான் போட்ட டார்ச் லைட் எனக்கே தெரியல பாருங்களேன். சில நேரங்களில் நம்ம பேர் ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கோம், இதுல நம்ம லைட் போட்டிருப்போம் தெரியாது. சம்டைம்ஸ் நம்ம டார்க்கான ஒரு பாதையில போகும்போது, சம்டைம்ஸ்ல நம்ம டார்க்கான கடினமான இருளான பாதையில நான் போய் கொண்டு இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம் என்று கேட்டால், இந்த மொபைல் இருக்கிற இந்த லைட்டை போட்டு அந்த இருட்டுக்கு நடுவில் ஒரு வெளிச்சத்தை காட்டி போயிட்டே இருக்கோம். அந்த வெளிச்சம் நம்மளுடைய இருட்டான பாதையில அந்த லைட் நமக்கு ஒரு பாதையை காட்டுகிறது. வெளிச்சம் இருளான வாழ்வில் ஒரு பாதையை காட்டுகிறது. இன்னைக்கு லைஃபே டார்க்கா இருக்கு, டார்க்கா இருக்கு, டார்க்கா இருக்கு, இருள் இருக்க, இருள் இருக்கு, நீ யாராவது சொல்லிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசிட்டு இருக்கிறார். உங்க டார்க்னஸ் நீக்கி போட்டு உங்களுக்கு ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும்படிக்கு வேதம் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8, ஜான் சாப்டர் 8 வெர்ஸ் 12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இயேசுவை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைவான். உலகத்துக்கு ஒளியா இருக்கிறவர் இயேசு. உலகம் என்பது ஒரு இருள், உலகம் என்பது ஒரு சாபம், உலகம் என்பது ஒரு பாவம், உலகம் என்பது ஒரு போராட்டம், உலகம் என்பது ஒரு யுத்தம், உலகம் என்பது ஒரு வாதை. ஆனா அதற்கு நடுவுல ஆண்டவர் ஒரு லைட்டை காட்டுறார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகுது. அந்த வெளிச்சம் உங்களை பிரகாசிக்கும்படிக்கு உங்க லைஃப்ல எதுல ஷைன் பண்ண முடியல, எந்த காரியத்துல ஷைன் பண்ண முடியாம ஏதோ ஒரு டார்க்னஸ்ல இருக்கீங்க. வாழ்க்கையுடைய இந்த எல்லாம் நல்லா இருக்கு பிரதர், ஜாப் நல்லா இருக்கு, ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கு, ஆனா இந்த ஒரு குறிப்பிட்ட காரியம் மட்டும் ஒரு டார்க்னஸா இருக்கு. எந்த ஏரியா உங்க லைஃப்ல ஒரு டார்க்னஸ் இருக்கோ, என் ஆண்டவர் அதுல ஒரு வெளிச்சத்தை காட்ட போற. இப்போ இந்த வெளிச்சம் எவ்வளவு பேருக்கு அற்புதத்தை காட்டுது, வெளிச்சத்தை காட்டுது, வழி காட்டுது. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வழி காட்டுகிறார். இயேசுதான் வெளிச்சம். நீ அவர் வழியில நடந்தால் உன்னையும் வெளிச்சத்தின் பிள்ளையா வைப்பார். நீ இருட்டில் இருக்கன்னு சொல்லாத மகனே, மகளே, நீ இருட்டில் இருக்கன்னு சொல்லாத. என் லைஃபே இருண்டு போச்சு, வாழ்க்கையே இருண்டு போச்சு. நோ 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 நோ, ஆண்டவர் தலைகளை மாற்றுகிறார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம். நான் பேசிட்டே இருக்கும்போது வானம் திறக்கப்படுது, ஆண்டவருடைய கரம் தொடுகிறது, நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். உங்கள் முகத்திலே உங்கள் மேல் ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கிறது, உங்கள் மேல் ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கிறது. யாரெல்லாம் உங்களை டார்க்னஸ்ல பார்த்தாங்களோ இனி வெளிச்சத்தை பார்ப்பாங்க. எந்த ஆசீர்வாதம் இல்லாம பார்த்தாங்களோ இனி அந்த ஆசீர்வாதத்தோடு நீங்க இருக்கிறத கன்ஃபார்மா பார்ப்பாங்க. I am not talking, God is speaking. Who is the Lord? Who is the Lord? Who is the one? Anointed, my tongue is talking to you. அதனால நீங்க நிச்சயமா இந்த ஏரியா, ஃபைனான்ஸா இருக்கலாம், உங்க ஃபேமிலி லைஃபா இருக்கலாம், கர்ப்பத்தி கனியா இருக்கலாம், உங்க ஜாபா இருக்கலாம், எந்த ஏரியால ஒரு டார்க்னஸோ, இப்படி இந்த மொபைல இருந்து குட்டி லைட் ஒரு பெரிய வெளிச்சத்தை காட்டுது. பரலோகத்தில் இருக்கிற பெரிய லைட், பெரிய வெளிச்சம் உங்களுடைய இருளை போக்க போகுது. இன்னைக்கு ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க. கலங்காதீங்க, கலங்காதீங்க. கையிலே கொடுத்திருக்கிறார். தோ தான் வெளிச்சம், தான் வார்த்தை, கையிலே கொடுத்திருக்கிறார். இதான் நமக்கு டார்ச் லைட், கன்ஃபார்ம் கையிலே இருக்கு. பிடிச்சுக்கோங்க, ஜெயிப்பீங்க, தோத்து போக மாட்டீங்க. Take this prophetic word, my brother. இன்னைக்கு நைட் முடியறதுக்குள்ள you will see the supernatural hand of God. நல்ல செய்தி உண்டு. இயேசுவின் நாமத்தினால, டேக் இட், டேக் இட், டேக் இட், ரிசீவ் இட். ஆமென், ஆமென். God bless you. Have a blessed day. Love you all in Christ. Amen.